ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிங் தோரோட தேர்ட் இஷ்யூ. ஸோ உங்களுக்கு கிங் தோர் பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ எத்தனை பேருக்கு தோர் பிடிக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்களோட தோர் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் பெஸ்ட்டாக நம்ம இஷ்யூவில் போயிடலாம். இந்த மாதிரி நம்ம தோரை வந்து அந்த ஓஷன் நெக்ரோஸ் வாட்டரோட ஓஷன்ஸில் வந்து நம்ம தோரை வந்து மூழ்க வச்சுருக்காரு கோர். அண்ட் அந்த இடத்துல நம்ம தோர் வந்து எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு லோகி எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அண்ட் வெளியில் பார்த்தா நம்ம கார் வந்து நிற்கிறாரு. லோகி எங்கே, லோகி எங்கே அப்படின்னு சொல்லி நம்ம தோர் கேட்க, உங்களை மாதிரி கடல்கள்லாம் நீங்கள் சாகும்போது கூட நிம்மதியாக சாக மாட்டிங்களா, அடுத்தவனை வெறுப்பேற்றி தான் சாவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர் பக்கத்தில் வராரு. இந்த இடம் என் இடம், இந்த இடத்துல உங்களால் தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி லோகியோட தலையில் மிதித்து திரும்ப உள்ளே தள்ளாரு. அண்ட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யாரால் தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தண்டர் சிஸ்டர்ஸ் வந்து வராங்க. தண்டர் சிஸ்டர்ஸ் வந்து நம்ம கோரை போட்டு செம்ம அடி அடிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் செம்ம சண்டை வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து கீழே விழுந்துட்டார். விழுந்துட்டு வாங்க வாங்க உங்களையும் சேர்த்து கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் எல்லோரும் சேர்ந்து அவர் அடிக்க அவரும் திரும்ப சண்டை போடுறாரு. ஸோ செம்ம ஃபைட் வந்து போகுது. அந்த இடத்துல தண்டர் கேர்ள்ஸில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் எந்த கடவுளுமே இல்லைன்னு நினச்சோம், இந்த பிரபஞ்சத்திலே கடவுள்கள் இல்லைன்னு நினச்சோம், ஆனால் அதை மாற்றிட்டோம், நாங்கள் கடவுளை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே ஒரு காட் வந்து ஒருத்தர் வராரு. ஸோ அவர் எப்படி வந்தார் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம தண்டர் கேர்ள்ஸ் வந்து ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த கிரகத்தில் வந்து அந்த கிரகத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த கிரகம் பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனமாக இருந்திருக்கு, இந்த கிரகத்தில் எதுவுமே இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல எப்படி இந்த மாதிரி புல்லுகள்லாம் வந்தது? அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அவர் வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கா, ஒரு பொண்ணு ப்ரேயர் பண்ணியிருக்கா. அந்த ப்ரேயருக்கான பதிலாக தான் வந்து இந்த இடம் வந்து வந்திருக்கு. அந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணுறதுக்கான பதிலாக நம்ம தோர் வந்து அங்கே வந்திருக்காரு. ஸோ அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி மலையவே பார்த்ததில்லை அந்த ஒரு இடம். ஸோ அந்த பொண்ணு எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ப்ரே பண்ணது கேட்டு நம்ம தோர் வந்து ஒரு அழகான தோட்டத்தை உருவாக்கியிருக்காரு. அந்த கிரகமே வந்து தோட்டமாக மாற்றிட்டார். எங்கே பார்த்தாலும் அருவி எல்லாம் இருக்க மாதிரி தோர் வந்து மாற்றிருக்காரு. ஸோ இதுதான் வந்து தோர் தான் வந்து இதை வந்து உருவாக்குனது. இந்த இடம் பேர் வந்து இண்டிகார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த தண்டர் சிஸ்டரில் ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பொண்ணு ப்ரேயர் பண்ணிச்சு தோர் வந்தார். ஸோ அதனால வந்து இவரோட சிலையை வந்து இப்படியே இருக்கா, நம்ம தோர் நம்மக்கிட்ட இப்போதைக்கு தோர் இல்லை, தோர் செத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்பன் வந்து கீழே விழும்போது பார்த்தீங்கன்னா பூமி வந்து அந்த இடத்துல கிராக் வந்து தண்டர் வருது. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, நம்மலாம் காட் ஆஃப் தண்டர்ஸ், காட்னஸ் ஆஃப் தண்டர். ஸோ நம்ம தான் வந்து திரும்ப நம்ம தாத்தாவே எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிகாஸ் தோர் வந்து இவரோட கிராண்ட் ஃபாதர். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்மளோட அந்த லைப்ரரின்னு சொன்ன மாதிரி நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு தான் இப்போ வந்து திரும்ப போகணும். முதல்ல ஆரம்பித்த இடம் ப்ரேயர் தான். அப்போ தான் வந்து கடவுளை எல்லோரும் நினைக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப ப்ரேயர் பண்ணேன். தோரின் மீது ப்ரேயர் பண்ணுறோம், தோரோட பேரில் ப்ரேயர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் கத்த, இந்த பக்கம் ஒரு உருவம் வந்து எந்திரிக்குது. எந்திச்சு எனக்கு அந்த பேர் ஞாபகம் இருக்குது, அந்த பேர் அது ரொம்ப நாள் முன்னாடி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அவர் தான் வந்து எந்திரிக்கிறது. எந்திச்சு நான் தான் காட் ஆஃப் ரோஸ் அண்ட் தான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் அவர் கூட சில கடவுள்கள்லாம் வந்து எந்திரிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்தாங்க. அண்ட் அவங்கெல்லாம் வந்து இப்போ இந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம காரை எழுத்து. அவர் வந்து சொல்கிறாரு, நான் வந்து பல வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தேன், அந்த தூக்கத்துலேருந்து என்னை எழுப்பின சத்தம் அந்த தோர்ன்ற ஒரு பேர் தான். அந்த பேர் நான் கேட்டால் எப்போயோ எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார் வந்து திரும்ப போட்டு அடிக்கிறாரு. அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்னொரு கார் வந்து அடிக்கிறாரு, நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கள் தோர் மேலே கை வைப்பேன், நாங்களாம் கடவுள்களே இல்லை, எங்களோட காலெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அப்போ தான் தோர் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாரு, தோர் வந்து எங்களை கடவுளாக மாற்றுறாரு, எவ்வளோ தைரியம் தான் அவர் மேலே கை வைப்பேன், அவர் தான் இங்கே ஆல் ஃபாதர் அப்படின்னு சொல்லி கார் போட்டு செம்மடி அடிக்கிறாங்க. அண்ட் எல்லாருமே போட்டு அடிக்க காரால் தாங்க முடியல. இந்த பக்கம் நம்ம தண்டர்கள்ஸ் வந்து அவங்க முழு பவரை யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பக்கம் சிங்கிங்ஸ், அதாவது பிரேயர் நடுவில் இருக்க சிங்கிங்ஸ்லாம் போயிட்டுருக்கு, பாட்டுகள்லாம் பாடிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம காருக்கு வந்து அதெல்லாம் ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இந்த பக்கம் தண்டர்கள் ஒருத்தவங்க வந்து அவரை பிடிச்ச அவரோட தலையை துண்டாக வெட்டிடுறாங்க. வெட்டி கையில் எடுத்து பார்க்குறாங்க, இனிமேட்டு இதுக்கப்புறம் இவனோட கதை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் காரோட தலையை கையில் வச்சுருக்கேன், நம்ம இந்த இடத்த விட்டு வேகமாக போய் ஆகணும், இந்த இடத்துல ஏதோ மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்ல, அங்கே இருக்க ஒருத்தவங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புரியுது புரியுது, கார் என்ன தான் இருந்தாலும் சக்தி வாய்ந்தவன் தான், அவன் அவன் சீக்கிரம் சாக மாட்டான். இந்த பிளாக்னஸ் ஓஷன்ஸ், அதாவது இந்த நெக்ரோஸ் வாட்டரோட ஓஷன் எல்லாம் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, அது முன்னாடி இருந்தது வேறு இப்போ பெருசாகுது அப்படின்னு சொல்லி கேட்க, சிஸ்டர் அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்க எல்லா ஸ்டாருமே வந்து அந்த நெக்ரோஸ் வாட்டரில் போயிட்டுருக்கு, எல்லா ஸ்டாருமே வெடிக்குது. அந்த ஸ்டார்ஸில் எங்கே போகுது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க, நம்ம கார் சொல்கிறாரு, எனக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எல்லாம் திரும்பி பார்த்தா நம்ம கார் வந்து தலை மட்டும் இருக்குது, பட் ஆனால் அவர் வந்து உயிரோடு இருக்காரு. ஸோ அவர் சொன்ன மாதிரியே நெக்ரோஸ் வாட்டர் தான் அவரோட பாண்டிங், நெக்ரோஸ் வாட்டர் அதாவது நெக்ரோவை அழிக்கிற வரைக்கும் அவர் வந்து உயிரோடு தான் இருப்பார்.
ஸோ இந்த பக்கம் நம்ம தோர் வந்து கம்மா என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பக்கம் லோகியை பார்க்குறாங்க நம்ம தண்டர்கள்ஸ். தண்டர்கள்ஸ் லோகியை பார்த்ததும் லோகி அங்கே இருக்காரு, அவர்கிட்ட அந்த புக் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, கடைசி கதை எழுதணுமா அப்படின்னு சொல்லி லோகி சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோர் தண்டர்கள்ஸ் எல்லோரும் சேர்ந்து செம சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோர் பார்க்குறாரு, நீங்கள்லாம் என்ன உயிரோடு தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி உங்கள் தண்டர்கள்ஸ் உங்களோட பேத்திங்க தான் வந்து எங்கள்கிட்ட இது பண்ணாங்க, ஸோ அவங்க இருக்கிறனால தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல. அண்ட் நம்ம மிட்கார்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து இன்னும் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கு. அதாவது லோக்கி வந்து சொல்லியிருப்பார், நீ ப்ரேயர் பண்ணி நான் பறக்கிறது விட சாவது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து இன்னமும் ப்ளேயர் பண்ணிகிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம காருக்கும் கார்ட்ஸுக்கும் சண்டை பயங்கரமாக போயிட்டுருக்கு. அண்ட் நம்ம தோர் வந்து உள்ளே போகிறாரு, எங்கே இருக்க வெளியில வா, இது வந்து கடவுள்களோட காலம் அப்படின்னு சொல்லி சொல்ல, நம்ம கார்ட் சொல்கிறாரு, நீ உள்ளே வா குட்டி அரசனே அப்படின்னு சொல்ல, உள்ளே போய் பார்த்தா அவர் வந்து சின்னதாக ஒரு யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அதுக்கு அந்த வச்ச பேர் வந்து நெக்ரோவர்ஸ். உனக்கு தைரியம் இருந்தால் இப்போ என் கூட சண்டை போடு, இதுதான் நெக்ரோவர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதோட இந்த இஷ்யூ முடிக்கிறாங்க. ஸோ இந்த இஷ்யூ எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுனாலும் சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட தோர் ஃபேன்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் 300 சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி 333 எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ கைஸ், பாய். ஒரு நல்ல வீடியோ எல்லாத்தையும் பார்க்குறேன். பாய்.